சோ முடியல, முதல் வீட்டுக்கு போய் தூங்கணும். சே, வீட்டுக்கு போய் பென்ட்ரைவ்ல பிபிடி காப்பி பண்ணணும். சரியான பெற்ற தமிழகத்தில் 8 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையம் உற்பத்தியை எப்பொழுது தொடங்கும் என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னடா அவன் இன்னும் வரல? அவனா வருவான்டா. டே டே குர்ரா டே, வந்துட்டான்டா. வந்துட்டானா? ஹாய் மச்சி, காலேஜ் தான் எப்படா போகுது? ம், நல்லா போகுதுரா. உனக்கு மாப்பிள்ள இருந்தா பாப்பா? ஏய், வெயில் அடிக்குதுரா, வாடா சுத்தி பார்த்துட்டு வருவான். போமா. டேய், நம்ம ட்ரெயின்ல போமாடா. ஓகேடா. டேய், நம்ம நாட்டுக்கு என்ட்ரி போறப்பதான்டா. புரியுற மாதிரி பேசுறியா? டேய், அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்டா? அது வந்துச்சுன்னா நமக்கு கரண்ட் தொல்லை இருக்காதுரா. ஆனா அது அதுக்கு மட்டும் இல்லடா. கோகோ தாண்டட்டும் சொல்கிறேன். நேவ் சூஸ்க்கும் பயன்படுத்துகிறாடா. ஏன்னா நேவ் சூஸ்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரைனிங்காக கடலையே பயணம் பண்ணுவாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூல் அதிகமாக தேவைப்படும். ஸோ நியூக்ளியர் மற்ற ஃபியூலை விட ஹை எனர்ஜினால அதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப தூரம் போகும்போது ஃபியூல் சப்போஸ் சேர்ந்து போச்சுன்னா அதை போட வந்து அவங்களால முடியாது. ஸோ நியூக்ளியர் எனர்ஜியை நேவ் சூஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறாங்களா? டே, அது மட்டும் இல்லைடா, வெப்பன்ஸுக்கும் நியூக்ளியர் பவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ஹை எனர்ஜி. ஆமாண்டா, நியூக்ளியர் பிளான்ட் மட்டும் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ கரண்ட்டு தொல்லையே இருக்காது. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல், காலேஜ் போகிறவங்க யாருக்கும் கரண்ட் தொல்லையே இருக்காது. ஸோ நமக்கு எந்த வழியும் தடையாகாது. ம், சரி சரி. இப்போ அது வருதா வரலையா? ம், வரும். டேய், ட்ரெயின் இருந்துச்சு, அது தெரியாம நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், ஆமாண்டா. அண்ணே, ட்ரெயினுக்கு என்னாச்சு? கூட தெரியாம பேசிட்டு இருந்திருக்கோம். நல்ல டாபிக்ல. போர் அடிக்குதே, நியூக்ளியர் பிளான் பத்தி பார்ப்போம். Thermal power stations which generate electrical energy from heat. They consist of numerous hot water is cooled. In order to easily understand the underlying principles. டேய், நான் அந்த வீட்டுக்கு போய் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பத்தி பார்த்தேன்டா. நியூக்ளியர்ன்றது தெர்மல் பவர் ஸ்டேஷன். அது ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியா மாத்துது. எப்படின்னா, பிரஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், அந்த PWR-ல ரியாக்டர் பிரஷர் வெசல்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 150 ஃபியூல் அசம்பிளிஸ் இருக்கும். அது வாட்டரை 570°C ஹீட் ஆக்கும். அப்புறம் வாட்டரை பம்ப் பண்ணி ஹீட் எசஞ்சருக்கு அனுப்பும். அது இன்னொரு பேர் வந்து ஸ்டீம் ஜெனரேட்டர். அது வாட்டரை பாயில் பண்ணிடும். அதில் இருந்து வர ஸ்டீமை பைப் வழியாக டர்பைன் பில்டிங்க்கு அனுப்பி அதை ஏசி எலக்ட்ரிசிட்டியாக சாஃப்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணும். லிக்விடான ஸ்டீம்லாம் கண்டென்சருக்கு அனுப்பி கூல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டீம் ஜெனரேட்டருக்கு போய் அது வாட்டர் கூல் அதை வாட்டர் கூல் பண்ணி தென் மறுபடியும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அதில் இவ்வளோ இருக்கா? ஆனால் அதில் வேற என்னென்ன பண்ணலாம்? அதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா எலக்ட்ரிசிட்டியை தவிர? நியூக்ளியர் எனர்ஜியை கரண்ட்டுக்கும் சிப்புக்கும் மட்டும் பயன்படுத்தலை. இண்டஸ்ட்ரியல், மெடிக்கல், அக்ரிகல்ச்சரல், ஃபுட்டு, அப்புறம் என்விரான்மெண்டல், நிறைய நிறையத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. டேய், இதை தவிர நம்ம நாட்டில் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா?
கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இதை இன்னும் டெவலப் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம கரண்ட் தொல்லையே இருக்காது. அதுல அவ்வளவு யூஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு கரண்ட் கிடைச்சிரும்.